ஹலோ ட்ரேடர்ஸ் திஸ் இஸ் புவனேஸ்வரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது ஸோ அந்த மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரி அண்டு எக்ஸிட் ஆகிறது அதே போல் நம்மளோட ட்ரேடிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்குறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி அந்த இண்டிகேட்டருக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த இண்டிகேட்டரை நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் இப்போது மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன இது நமக்கு எதை நமக்கு இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அப்படின்னா ஒரு அண்டர்லைன் இருக்குது இல்லையா அதோட அதாவது அந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து மேனி கிளி இது மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அதோட ஆவரேஜ் ப்ரைஸு சரியா அதோட ஆவரேஜ் வந்து எந்த இடத்துக்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து அதில் ஒவ்வொரு லெவல்ஸ் மாறும் இப்போ இந்த மூவிங் ஆவரேஜோட லென்த் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த லென்த்து நம்ம வந்து டுவெண்ட்டி அப்படின்னு செட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்டாக இருக்கிறதுலேருந்து லாஸ்ட் ட்வெண்ட்டி கேண்டல்ஸ் அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எங்க இருக்கு இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கறத நமக்கு இது வந்து இண்டிகேட் பண்ணும் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் நீங்கள் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ஏ யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஐ யூஸ் பண்ணலாம் ரெண்டு கிட்டத்தட்ட சிமிலர் தான் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறும் சரி ஃபஸ்ட்டு இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜோட லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைன் நமக்கு வந்து மார்க்கெட்டோட டேரெக்ஷனை வந்து நமக்கு காமிக்கும் அதாவது இந்த லைன் வந்து இந்த மாதிரி இப்படி மேலே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது பிரைஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து லாங் டைரக்ஷன் அதாவது அப் சைடில் போய்ட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல் அந்த மூவிங் ஆவரேஜோட லைன் வந்து இப்படி ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்போது மார்க்கெட் வந்து ஷார்ட் சைட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாம் ரெண்டாவதாக எல்லாரும் எதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உடனே லாங் டைரக்ஷன் போகலாம் அதாவது பையிங் எடுக்கலாம் இல்லை மூவிங் ஆவரேஜ் வந்து இப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா உடனே ஷார்ட் சைட் போங்க அதாவது மார்க்கெட் டவுன் சைட் போகுதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு ஜென்ரலாக எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஆனால் அந்த மூவிங் ஆவரேஜை ப்ராப்பராக எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்திங்களா இது வந்து உங்களுக்கு மொமெண்டம் மார்க்கெட் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்குறப்ப அந்த டயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் யூஸ் ஆகும் அதாவது சைடுவேஸ் மார்க்கெட்டில் மார்க்கெட் இந்த மாதிரி சைடுவேஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா இது பெரிய லெவலில் நமக்கு யூஸ் ஆகாது ஒரு நல்ல மூவமெண்ட் அப் சைட்லேயோ இல்லை டவுன் சைட்லையோ நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்குது மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் நான் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறப்போ இது வந்து நமக்கு அதிகப்படியான வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு கொடுக்கும் ஆனால் சைடுவேஸ் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் நமக்கு இது வந்து யூஸ் ஆகாது ஸோ இப்போது இந்த மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம் எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் நிஃப்டி சார்ட்டை வச்சுருக்கேன் இதில் வந்து இஎம்ஐயை வந்து ஆட் பண்ணுறேன் அதாவது எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இதோட லென்த்தை வந்து நான் டுவெண்ட்டின்னு செட் பண்ணிக்கிறேன் சரியாக இங்கே வந்து டுவெண்ட்டியும் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இதோடய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி கேண்டல்ஸ் அதாவது இப்போ இங்கேருந்து இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு டுவெண்ட்டி கேண்டில்ஸ் இந்த கேண்டில் வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வரைக்கும் சரியா ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அந்த கேண்டலோட ஆவரேஜ் ப்ரைஸை தான் இது வந்து காட்டுது இதுதான் அதோட ஆவரேஜ் ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி காட்டுது இதுவே நம்ம இந்த இஎம்ஏவோட லென்த்தை வந்து ஃபிஃப்டீன் சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கான அர்த்தம் என்னென்னா லாஸ்ட்டு ஃபிஃப்டி கேண்டில்ஸ் அதாவது இதுலேருந்து இந்த கேண்டில்லேருந்து லாஸ்ட்டாக ஃபிஃப்டி கேண்டில் எங்கே இருக்குது இந்த இந்த இடம் ஸோ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் இந்த ஃபிஃப்டி கேண்டில்ஸ் இருக்குது இல்லையா இந்த ஃபிஃப்டி கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸை தான் நமக்கு இங்கே காமிக்குது இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஃப்ரேம்ஸை வந்து மாற்றி மாற்றி பார்க்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடிங் வந்து யூஸ் பண்றீங்க நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்களா இல்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்களா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படின்னு அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களோட டைம் ஃப்ரேம் மாத்திக்கணும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி எந்த மாதிரியான ட்ரேடிங் எந்தெந்த டைம் யூஸ் பண்ணணும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணணும் லாங்கர் டைம் என்ன யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்போது ஃபஸ்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த இண்டிகேட்டர் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வைக்கிற லென்த்து எத்தனை இருக்கோ அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரடு அந்த மாதிரி இருக்கோ அப்போது அத்தனை கேண்டலோட ஆவரேஜ் ப்ரைஸை தான் நமக்கு இது வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த ஆவரேஜ் ப்ரைஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுனோ இல்லை டவுன் ட்ரெண்டுனோ எனக்கு க்ளியராக தெரியுது ஆனால் என்னால் ப்ராப்பரான ஒரு இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்க முடியல ஏன்னா ஒரு சரியான இடத்துல என்ட்ரி எடுத்தாதான் என்னால் ப்ராப்பராக ரிஸ்க்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ நான் வந்து ஒரு ட்ரேடிங் செட்டப் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம் சரிங்களா அப்போது நான் இந்த இடத்துல ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலோட லோ வச்சேன்னா எனக்கு பெரிய லெவலில் ரிஸ்க் இருக்கும் இல்லைனா மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே கூட வந்துட்டு போகலாம் ஸோ எனக்கு பெரிய ரிஸ்க் இருக்கும் இல்லை நான் எங்கே லாஸ் வைக்கிறது இல்லை நான் ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணுறதா இல்லையா இப்படின்னு எனக்கு பல குழப்பம் வரும் ஆனால் நீங்கள் இன்ட்ரேட் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ப்ராப்பரான ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணவே கூடாது ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் போட்டாலே அடிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் ஸ்டாப்லாஸோட லெவலை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் போடாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் அன்டிஃபைன்டு ரிஸ்க்காக உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து போயிடும் அப்போது உங்களோட மொத்த கேபிட்டல்னு பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங்கில் என்டர் ஆனாலும் உங்களுக்கான ரிஸ்க் என்ன ரிவார்டு என்னென்னு ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்டர் ஆகுங்க இப்போது ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்க நான் வந்து பிரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நான் இப்படி சப்போர்ட்டை டிரா பண்ணி பார்க்குறேன் சரியா இந்த மாதிரி சப்போர்ட்டை வந்து பண்ணி வைக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் ஆயிடுச்சு பிரேக் ஆனா நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதா எங்க என்ட்ரி எடுக்கிறதுன்னு எனக்கு ஒரு குழப்பம் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் போறீங்க அப்படின்னா ஷார்ட் சைட் போறீங்க அப்படின்னா இதில் என்ட்ரி எடுக்கிறீங்களா இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இதுக்கு மேல சில ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வைப்பாங்க அப்படின்னா இன்னும் சில பார்த்தீங்கன்னா இதோட ஹைல கூட ஸ்டாப்லாஸ் வைப்பாங்க அப்போ நீங்க உங்களோட ரிஸ்க்கை வந்து ரொம்ப பெருசா வைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்க எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் நல்லா பிரேக் ஆயிடுச்சு அப்போ சைட்வேஸ்ல இருந்தோ இல்ல அப்ரெண்ட்ல இருந்தோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிறப்போ திரும்ப வந்து எப்போ இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ண வருதுன்னு நீங்க கவனிக்கணும் ஏன் இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ண வரும் அப்படின்னா மார்க்கெட் என்னதான் ஒரு மூமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் கிட்டே கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் இல்லை எது வேணாலும் நடக்கலாம் ஒரு சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஒரு சில பேர் கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இதுக்கான ஆவரேஜ் ப்ரைஸ் இப்போ நம்ம டுவெண்ட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த த்ரீ கேண்டல் தான் சடனாக ஒரு ஷார்ட் சைடில் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடுவேஸில் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்போது லாஸ்ட்டாக போது லாஸ்ட்டு ஒன் ஹவர் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் ஒன் ஹவர்க்கான ஆவரேஜ் பிரைஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் கிட்ட வருதோ அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் கிட்ட வரப்போ இந்த இடத்துல ஒரு பியர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மார்க்கெட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் லைனை தாண்டி தான் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இங்கே வந்து மூவிங் ஆவரேஜை விட கீழே வந்துருச்சு இந்த ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு எங்கேயோ போய் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளால ப்ராப்பராக ரிஸ்க் அண்ட் ரிவார்டாக வந்து வைக்க முடியாது இதுவே திரும்ப அந்த மூவிங் ஆவரேஜை தொடரப்போ டச் பண்ண வரப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ இங்கே வந்து ரெட் கேண்டில் இது கிட்டக இந்த லைன் கிட்டக வந்துட்டு ரெட் கேண்டல் ஃபார்மாக இருக்குது ஒரு பியர் கேண்டில் ஃபார்மாக இருக்கு அப்போ அந்த பியர் கேண்டிலோட லோ கிட்ட நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க அந்த பியர் கேண்டலோட ஹை அப்படின்னா அந்த ஸ்விங்கோட ஹை இதை வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸாக வைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட் பார்த்துங்க லாஸ் ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட்டு தான் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க இப்போ நீங்கள் உங்களுக்கான ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வந்து ஒன் இஸ்டு டூ வைக்கலாம் இல்லை ஒன் இஸ்ட் த்ரீ கூட மேக்ஸிமம் வைக்கலாம் நீங்கள் ஒன் இஸ்டு டூ ஃபாலோ பண்ணுங்களேன் ஒன் இஸ்ட்டு டூ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு கண்டிலையும் உங்களோட டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கும் ஆனால் மேக்ஸிமம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற ரிஸ்க்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒன் இஸ்டு ஃபைவ்க்கு மேலே போயிருக்கு சரியா ஒன் இஷ்டு சிக்ஸ்க்கு கூட போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஒன் இஸ் சிக்ஸ்க்கு வரைக்கும் போயிருக்கு இந்த இதில் தெரிவித்து போகிறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஸோ இந்த மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி யாரும் ஒன் இஸ்டு சிக்ஸ்லாம் போக மாட்டாங்க நீங்கள் ஒன் இஸ்டு டூவே வச்சுக்கோங்களேன் ஒன் இஷ்டி நீ டூவே வச்சால் கூட உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகிடும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் உங்களோட ரிஸ்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்போது இது வந்து ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் அண்ட் ரிவார்டு சரியா அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இதுகிட்ட ஒரு எனக்கு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆணுச்சு திரும்ப இந்த ஆவரேஜ் ப்ரைஸை டச் பண்ணும்போது பியர் கேண்டில் ஃபார்ம் ஆணிச்சு அப்படின்னா அங்கே நான் என்ட்ரி எடுக்க போகிறேன்ட்டு இந்த இந்த கேண்டல்கிட்ட நீங்கள் வந்து என்ட்ரி ஸோ இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து ஸ்டாப்லாஸாக வைக்கிறீங்க மறுபடியும் ஒரு ஒன் இஸ்டு டூ இதை வந்து வைக்கிறீங்க ஸோ இப்போ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோடய டார்கெட் அடுத்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் எடுத்த அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் உங்களோட டார்கெட் வந்து ரீச் ஆகிடும் இந்த மாதிரி தான் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்குற மார்க்கெட்டில் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி உங்களால் கரெக்டான இடத்துல என்ட்ரி எக்ஸிட்டும் ஆக முடியும் ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் ஏன் சரியாக வரலை அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சைடுவேஸில் போயிடுச்சு இப்போ இதில் நீங்கள் எடுத்திருந்தால் கூட மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த இதோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பீங்க இங்கே உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும் ஓரளவு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸில் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் கீழே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க இந்த லோவை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு லோவர் லோ அதுக்கப்புறம் ஒரு லோவர் லோ அதுக்கப்புறம் லோவர் லோ கண்டினியூவா லோவர் லோ வச்சுக்கிட்டே வந்த மார்க்கெட்டு ஸோ இந்த ரேஞ்ச் இந்த அப்புறம் லோவர் லோவே வைக்கல மேலே தான் போய் முடியுது அப்படின்னாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கரண்டாக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுது சரி அப்போ வந்து திரும்ப வந்து இனிமேல் நம்ம இதில் வந்து ஷார்ட் டைரக்ஷனுக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம திரும்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ இல்லைன்னா இந்த ரேஞ்சை எப்போ பிரேக் பண்ணி கிள்ள கீழே லோவர்லோ வைக்கிதோ அதுக்கப்புறம் திரும்ப ரீட்டஸ் பண்ணுறப்போ என்ட்ரி போகலாம் இப்படி தான் நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து வைக்கணும் போல் அப்சைடுக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயுமே நல்லா ட்ரேட் எடுக்க முடியல மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் இந்த இடத்துல இருந்தே பாருங்க இது ஒரு ஹை இது ஒரு ஹைனு ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் நடந்துகிட்ருக்கு அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டு அப்ட்ரெண்ட் நல்லாவே க்ளியராக தெரியுது ஆனால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது எனக்கு தெரியல ஏன்னா என்னோட ஆவரேஜ் லைன் ஆவரேஜ் பிரைஸுக்கும் என்னோட மார்க்கெட் ப்ரைஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான எப்போதுமே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ மட்டும்தான் அதில் வந்து என்ட்ராகணும் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதோ ஒரு இடத்துல போய் என்ட்ரி எடுத்துக்கூடாது ஏன்னா உங்களால் ப்ராப்பராக அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி கூட ட்ரேட் எடுக்கலாம் எப்போ உங்களுக்கு உங்கள் லெவல் கிட்ட உங்கள் ப்ரைஸ் கிட்ட மார்க்கெட் வருது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ எதுக்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கிட்ட உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துருக்கு அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகியிருக்கலாம் ஒரு லாங் என்ட்ரி இதில் வந்து உங்களோட என்ட்ரி இந்த கேண்டலோட லோ அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டலோட அந்த ஸ்விங்கை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிறீங்க ஒன் இஸ்ட்டி டூ கூட நீங்கள் வைக்கிறீங்க சரியா ஒன் இஃப்ட்டு டூ வைக்கிறீங்க வெயிட் பண்ணிவிட்டு அப்படின்னா கூட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களோட இந்த இடத்துல உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆயிருக்கும் உங்களோட சார்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள் நம்ம சொல்கிறது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கா ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு சைடுவேஸ் மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கிட்டையே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் சிக்ஸாக இது கூடயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அப்போ வந்து நம்மளோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டில் போகுதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் எந்த இடத்துல எனக்கு என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியல ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்ட்ரி எடுக்க போனால் அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துருது இல்லைனா கொஞ்சம் ரீட்டஸ்ட் பண்ணிட்டு கீழே வருது அது வரைக்கும் என்னால் அந்த லாஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியல நான் லாஸில் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான இடத்துல எப்போ என்ட்ரி எடுக்கணும் எந்த இடத்துல நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது இதில் இன்னொரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் பேண்ட் தேறி மாதிரி அதாவது ஒரு ரப்பர் பேண்டை நம்ம இல் என்ன தான் இழுத்தாலும் அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலமைக்கு வந்துடும் இல்லையா அதுபோல் தான் இந்த ஆவரேஜ் ப்ரைஸை தாண்டி என்ன தான் வந்து திரும்ப இவ்வளோ தூரம் வந்தாலும் அது திரும்ப அந்த ஆவரேஜ் ப்ரைஸை நோக்கி தான் போகும் அப்போ அது மீட் ஆகிறப்ப அந்த இடத்துல நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கனா இதோட மீனிங் ஸோ அது அது மாதிரி என்ட்ராகும்போது நமக்கு கம்மியான ஸ்டாப் லாஸ் வைப்போம் நம்ம ஸ்டாப் லாஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டான இடத்துல இருக்கும் ஒரு ரிவார்டு நல்லா ப்ராப்பராக வைப்போம் ஸோ பெரிய லெவலில் ரிஸ்க் வைக்க மாட்டோம் இதுவே மார்க்கெட்டு கீழே இறங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு எதை ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனே நமக்கு தெரியாது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல டோஜி ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் கேண்டில் வந்து நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது பிரைஸ் இவ்வளோ தூரம் போகுதுங்கிறப்போ லாஸ் அவங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாமல் எதை வந்து நம்ம ப்ராப்பர் ஸ்டாப்லாஸாக வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாம இந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட்டில் கூட க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு ஆனால் இதுவே ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிட்டே எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஸ்விங்கோட ஹையை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் ஃபர்தரா நீங்கள் ட்ரேட்ல என்ட்ரி ஆனீங்கன்னா ப்ராப்பராக ரிஸ்க்கை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அதுக்கு தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரைஸ் ஆக்சனை யூஸ் பண்ணி மார்க்கெட் கரண்ட்டாக எந்த மாதிரி இருக்குது பிரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அதாவது கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் வைக்கிறதா இல்ல லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் வைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் வச்சுன்னா அப்ட்ரெண்டு அப் இருக்கும்போது மார்க்கெட் வந்து நம்ம லாங் சைடுக்கான என்ட்ரி எடுக்க போவோம் அப்படி என்ட்ரி எடுக்கும்போது எது ஆவரேஜ் ப்ரைஸை டச் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போங்கிற மாதிரி முடிவு பண்ணணும் லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் இந்த மாதிரி வைக்கிது அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கரண்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது சரி அப்போ நம்ம ஷார்ட் சைடுக்கான என்ட்ரியை வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம் ப்ராப்பராக எந்த இடத்துல வந்து நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் ட்ரேடில் என்ட்ரி ஆகணும் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அப்படின்னு எதுவும் டைம் ஃப்ரேம் கணக்கு கிடையாது ஒவ்வொரு ட்ரேடிங் டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டைம் ஃப்ரேமை வச்சுக்கோங்க மோஸ்ட்லி இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் அண்டு ஃபிஃப்டின் மினிட்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ஸோ இப்போ நான் இஎம்ஐ டுவெண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் இஎம்ஐ ஃபிஃப்டி கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா கடைசியாக இருக்கிற ஸோ அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியான அந்த இஎம்ஐயும் வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதனால் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்டின்னு நீங்கள் அந்த லென்த்தை வந்து மாற்றி பாருங்கள் எது வந்து உங்களுக்கு உங்களோட டைம் ஃப்ரேம் ஃபைவ் மினிட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸாக இருக்கலாம் உங்களோட டைம் ஃப்ரேமுக்கு எந்த இஎம்ஐ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இஎம்ஐ ஃபிஃப்டினால் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துலேயே பாருங்களேன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே நல்லா போயிடுச்சு திரும்ப இஞ்ச வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போகுது இல்லையா ஸோ அதோட ஆவரேஜ் பைசை நீங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல பாருங்கள் இஎம்ஐக்கு மேலே போகுது கீழே வருது இது மாதிரி மேலேயும் கீழே போயிட்டுருக்கு இதில் நாங்கள் எப்படி ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறது இதில் வந்து ஃபெயில் ஆகிடுச்ச இஎம்ஐ அப்படின்னா நான் அதனால தான் சொன்னேன் சைடுவேஸ் மார்க்கெட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பெருசாக ஒர்க் ஆகாது சைடுவேஸ் மார்க்கெட்டுங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பேரல் என்ன ட்ராப் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்க இதோட ஹையல்லாம் நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி தெரியுது பாத்தீங்களா இந்த தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்போ என்ன அர்த்தம் இந்த மாதிரி சேனலுக்குள்ள டிராவல் ஆகும்போது பெருசாக மூவ்மெண்ட் வந்து கொடுக்காது அந்த இஎம்ஐ அந்த மூவிங் ஆவரேஜ் லைனை சுத்தியே தான் நடந்துகிட்டு இருக்கும் ஒன்ஸ் இதை வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கும் இதை பிரேக் ஆயிடுச்சா இந்த சேனல் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நல்லாவே தெரியுது மார்க்கெட் வந்து அப்ட் ட்ரெண்டுக்கு போக போகுதுங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு சரி அப் போகுது ஆனால் நான் எந்த இடத்துல ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி அதுக்கான ஆவரேஜ் ப்ரைஸ் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேடில் என்ட்ராக போகிறோம் அதுக்கு ப்ராப்பரான ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு நீங்கள் விட்டுப்பாக்கலாம் நீங்கள் இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணலாம் ஏதாவது ஒரு ஸ்டாக்கு நல்லா தான் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கரெக்டாக எந்த எந்த இடத்துல ஆவரேஜ் ப்ரைஸில் அது வந்து என்ட்ரி ஆகுதான்னு பார்த்துட்டு அதுலேயும் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்டாப்லாஸை வந்து சூஸ் பண்ணுவோம் அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்விங்கோட லோ எதுவோ அதுக்கிட்ட ஸ்டாப்லாஸை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து தான் நீங்கள் அந்த ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகலாம் ஒரு ப்ராப்பரான ரிவார்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் எது உங்களோட டார்கெட் அப்படிங்கிறத வந்து உங்கள் ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஒன் ஸ்டு டூ இல்லை ஒன் இஸ்டு த்ரீ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ராப்பரா அதில் வந்து எண்ட்ரி ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரே டயத்தில் ஒரு இஎம்ஐ லைனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மல்டிபிள் லைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து இஎம்ஐ கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு காங்கிர பாருங்கள் இப்போ இண்டிகேட்டரில் போயிட்டு இஎம்ஏ கிராஸுன்னு கொடுத்தா கூட வந்துடும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பாருங்களேன் நான் மோஸ்ட்லி இந்த இம்ஏ யூஸ் பண்ணுவோம் அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் நாலு லைனுமே உங்களுக்கு வந்து பிளாட் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து இது வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது மார்க்கெட் வந்து பாருங்களேன் மோஸ்ட்லி வந்து டுவெண்ட்டிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் டுவெண்ட்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் மார்க்கெட் ட்ரேட் இருக்கும்போது சைட்வைஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று இந்த டுவெண்ட்டிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படி கீழே இறங்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இது வந்து ஃபிஃப்டி இஎம்ஏ இந்த ஃபிஃப்ட்டி இஎம்ஐல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும் அதுக்கப்புறம் அதையும் விட்டு கீழே இறங்குது அப்படின்னா முடிஞ்சது இந்த ஹண்ட்ரட் கிட்டனாச்சும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும் ஸோ இந்த கிராஸ் ஓவரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்பெல்லாம் இந்த டூ ஹண்ட்ரட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த க்ரீன் லைனு அதாவது இந்த டுவெண்ட்டி இஎம்ஏ இதுக்கு கீழே பிரேக் பண்ணுது அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல அப்ட்ரெண்ட்ல இருந்தது இந்த இடத்துல பாருங்க கீழே இறங்கிடுச்சா பிரேக் ஆயிடுச்சா சோ மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு ஆனா நமக்கு இது கீழே வருதுங்கிறது வந்து எப்ப தெரியுமா இந்த லைன் இதை க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த வரப்போ தான் நமக்கு தெரிய வரும் இந்த இடத்துல இது வந்து நமக்கு வந்து கிராஸ் ஆகுது அப்போ இந்த கேண்டில் இந்த ஃபார்ம் இங்கே தான் நமக்கு தெரிய வரும் இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஆகுது டூ ஹண்ட்ரடை வந்து டுவெண்ட்டி வந்து கிராஸ் ஆகுது அப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு போக போகுதுன்ட்டு ஆனால் இங்கே போய் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேலே போகிறப்ப நீங்கள் லாஸாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் என்ட்ரிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கிறப்போ திரும்ப மார்க்கெட் வந்து எப்போ அந்த ஆவரேஜ் ப்ரைஸை தொடுதோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் இப்போ இந்த இடத்துல பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஸ்விங்கோட லோ ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு போகலாம் அதே போல் மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கி ஏறும்போது இதில் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த இடத்துல டச் பண்ணுது அப்படிங்கிறப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கிட்ட ஒரு என்ட்ரி இந்த ஸ்விங்கோட ஹை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா இதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ் லைனை வச்சியும் நீங்கள் ட்ரேட்டில் என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ட்ரேடிங்கை கொண்டு போகலாம் இல்லை நான் மல்டிபிள் இஎம்ஐ லைனை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல எது இஎம்ஏ கம்மியாக வச்சிருக்கீங்களோ அதில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் அது பிரேக் ஆனால் கூட அதுக்கு அடுத்த லைனுக்கு சப்போர்ட் எடுக்க ட்ரை ட்ரை பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் அந்த இஎம்ஏவை வந்து எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களோடய ட்ரேட் என்ட்ரி வந்து இருக்கும் இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரையோ இல்லை மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பனான்ஷியல் மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து வச்சுக்கிட்டு மார்க்கெட்டு இதுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகுது ஸோ நம்ம சொன்ன விஷயம் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஓன் அனலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அது வந்து ஓகே இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வித் ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் ரிவார்டோட ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங் வந்து பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ